بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இந்த பொதுக்கூட்டத்தில் ஊதி அடைக்க முடியாத சத்திய கொள்கை என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சத்திய இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு விதமான இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்துதான் தற்பொழுது இங்கே நம்மளுக்கு கிடைத்திருக்கின்றது. எவ்வளவோ பல்வேறு விதமான பிரச்சனைகள், பல்வேறு விதமான துன்பங்கள், துயரங்கள், தொல்லைகள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக இதுக்கு முன்னால் இருந்தவர்கள் எப்படிப்பட்ட இன்னல்களை எல்லாம் சந்தித்திருக்கின்றார்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, இந்த ஏகத்துவ கொள்கையை ஒழிக்க வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும் என்ற வெறியில் யாரெல்லாம் அதை ஒரு பிரச்சாரமாக முன்னெடுத்தார்களோ அவர்களெல்லாம் தோல்வியை தருவே இருக்கின்றார்கள் என்ற வரலாறை நாம் திருமறை குர்ஆன் முழுவதும் பார்க்கின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, அல்லாஹ்வினுடைய ஒளியாக இருக்கக்கூடிய இந்த சத்திய கொள்கையை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள் இதை எதிர்க்கக்கூடிய எதிரிகள். ஆனால் நிலைமை என்ன, முடிவு என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீர்களேயானால், அவர்கள் ஊத ஊத அந்த சத்திய கொள்கை இன்னும் பிரகாசம் அடைந்து கொண்டே வருகின்றது. ஒவ்வொரு வரலாறாக நாம் எடுத்து பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை எடுத்துக்கொள்வோம். இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கின்றார்கள். தங்களுடைய தந்தையிடத்திலே எடுத்துச் சொல்கின்றார்கள். தந்தை சிலையை வணங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். என்னுடைய தந்தையே, இது போன்று கல்லு மண்ணையெல்லாம் நீங்க வணங்குகின்றீர்களே, இப்படி நீங்க கல்லை வணங்காதீங்க, உங்களுக்கு எந்த ஒரு நன்மையோ தீமையோ அது செய்யாது என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் சொல்லும் பொழுது தன்னுடைய தந்தை என்ன சொல்கின்றார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை சொல்கின்றார், கல்லை வணங்கக்கூடாதுன்னு நீ சொன்னேன்னா கல்லால் இருந்தே கொள்ளுவேன் உன்னை என்று மிரட்டுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இங்கிருந்து நீ என்னை விட்டு ஓடிவிடு என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு மிரட்டலையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். இப்ப ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டோம், குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவோம் என்று இங்க உள்ள இளைஞர்கள் சொன்னால், வழி வழியாக தங்களுடைய முன்னோர்களையும் மூதாதையர்களையும் பின்பற்றக்கூடியவர்கள் என்ன சொல்கின்றார்கள், என்னடா தௌஹீத் என்ற, என்னடா திடீர்னு ஒரு குர்ஆன் ஹதீஸ் என்ற, என்னடா தர்காவுக்கு போக கூடாதுன்ற, உங்க அப்பே மாட்டேன்னு சொல்ல அதெல்லாம் புதுசா வந்து கண்டுபிடிச்சிட்டீங்களோ, புதுசா வந்து சொல்றீங்களோ என்று சொல்லி கேள்வி கேட்டு குர்ஆனு ஹதீஸு நபி ஒலி நெஞ்சில தக்பீர் கட்டுவே வரலாட்டுவே என்று நீ சொல்லுவேயானால் வீட்டை விட்டு வெளியே விடு சொல்கின்றார்களா. இப்படி எல்லாம் மிரட்டி விட்டால் அந்த கொள்கையை விட்டு நாம் வெளியே வெளிவிடுவோம், அந்த கொள்கையை விட்டு விடுவோம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதுபோன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையும் நினைத்தார். என்ன நினைக்கின்றார், என்னை விட்டு நீ ஓடிடு அப்படின்னு சொல்லி நம்ம விரட்டி பார்ப்போம், அப்படி விரட்டுறதாவது பயந்துகிட்டு அந்த குழியை விட்டுட்டு வந்துருவானா அப்படின்னு பார்ப்போம் என்று அவர் ஐடியா பண்றாரு. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அதை ஏற்றுக்கொண்டார்களா? அந்த மிரட்டலுக்கு அடிபணிந்தார்களா? கிடையாது. உறுதியாக நிற்கின்றார்கள். தன்னுடைய தந்தையை எதிர்த்தார்கள், தன்னுடைய தந்தையை எதிர்த்தார்கள், தன்னுடைய சமுதாயத்தை எதிர்த்தார்கள். தன்னுடைய சமுதாயத்திற்கு இதே மாதிரி எடுத்து சொல்கின்றார்கள், இந்த மாதிரி சிலையெல்லாம் நீங்க வணங்காதீங்க, எனக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த சமுதாயத்தில் என்ன செய்யறாங்க? அதை கேட்கவில்லை, மறுக்கின்றார்கள். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்திடம் சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். கது காலத்து லக்கும் முஸ்வத்தும் ஹசரத்தும் இப்ராஹிம் அவல்லதீனமாகு இது காலுலி கௌமிஹிம் இன்னா புராவு மின்கும் வமிம்மா தோபதூர மின்துனில்லா கஃபர்னா பிக்கும் வபதா பைனனா வபைனக்கும் அவாவத்து வல் பௌலாவு அபதா ஹத்தா தோமினு பில்லாஹி வஹ்தா. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இப்ராஹிமும் அவரோடு இருந்தவர்களும் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. அவர்கள் என்ன சொன்னார்கள்? தங்களுடைய அந்த சமுதாயத்தினரை நோக்கி சொன்னார்கள், இன்னா புராவு மின்கும், உங்களை விட்டு நாங்கள் விலகி கொண்டோம். மிம்மா தோம்பதுன மின்துனில்லா, அல்லாவை விட்டு நீங்கள் யாரையெல்லாம் வணங்குகின்றீர்களோ அவர்களை விட்டு நாங்கள் விலகி விட்டோம். கஃபர் நாபிக்கும், உங்களை நாங்கள் மறுக்கின்றோம். அபதா பைனனா வ பைனக்கும் அல் அவாவது வல் பௌலாவு அபதா ஹத்தா தூமினு பில்லாஹி வஹ்தா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்ற ஏக இறை கோட்பாட்டின் பக்கம் நீங்கள் வராதவரை உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பகைமையும் வெறுப்பும் தவிர வேறொன்றும் இல்லை என்று இப்ராஹிமும் அவரோடு இருந்தவர்களும் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை எதிர்க்கின்றார்கள், சமுதாயம் மிரட்டல் செய்கின்றார்கள், உருட்டல் செய்கின்றார்கள், பயந்தார்களா? இந்த சத்திய சன்மார்க்கத்தை ஊதி அணைக்க முற்பட்டார்கள், முடிந்ததா? முடியவில்லை. இதுதான் வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிலையெல்லாம் அடித்து நொறுக்குகின்றார்கள், நொறுக்கிவிட்டு ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டு விடுகின்றார்கள். பெரிய சிலையை மட்டும் விட்டுவிட்டு அந்த பெரிய சிலையினுடைய கையில கோடாரியை போட்டுவிட்டு அவங்க போயிடுறாங்க. உடனே மக்கள் வந்து பார்க்கிறாங்க, என்னடா இது, நம்மளுடைய கடவுள்களை இப்படி நாசப்படுத்தினது யாருடா என்று சொல்லி அந்த மக்கள் எல்லாம் கேட்டு விட்டு ஒரு இளைஞர், அந்த இளைஞர் தான் நம்முடைய கடவுள்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாரு, கூட்டிட்டு வா அந்த இளைஞரை என்று சொல்லி அழைக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னிலையில அந்த விசாரணை நடக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து விசாரிக்கின்றார்கள், இப்ராஹிமே நீ தான் இந்த கடவுள்களை எல்லாம் நீ அழிச்சு கண்டம் பண்ணியா, நாசமாக்கினியா என்று சொல்லி கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இல்ல இந்த பெரிய சிலை கையில தான் கோடாரி இருக்கு, இதுட்ட கேளுங்க அது சொல்லும் என்று சொல்கின்றார்கள். உடனே அந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்றான், இந்த சிலைட்ட போய் கேட்கவா, சிலை எப்படி பேசும் என்று கேட்கின்றார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அதைத்தான் நான் சொல்லி கொண்டிருந்தேன், சிலைக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை, சிலை பேசாது என்றுதான் நான் சொல்லி கொண்டிருந்தேன் என்று சொல்லி கேள்வி எழுப்ப, எங்களுடைய கடவுள்களை வந்து இழிவுபடுத்தின வர விடக்கூடாது, தூக்கி போட்டு நெருப்பில் போட்டு பொசுக்குங்கள் என்று சொன்னார்களே அந்த சமுதாயத்தினர். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானை குறைத்ததா, குலைத்ததா, ஆட்டம் காண வைத்ததா? கிடையாது. தூக்கி போட்டு பொசுக்கிறதா பொசுக்கு, உன்னால என்ன செய்ய முடியும் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை உறுதியோடு இருந்தார்கள். அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளை இட்டான், நெருப்பே நீ அவருக்கு ரொம்ப சூடாவும் ஆயிராத, ரொம்ப கூனியாவும் ஆயிராத, மிதமான ஒரு சுகத்தை அவருக்கு வழங்கு என்று அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளை இடுகின்றான் என்றால் என்ன செய்ய முடிந்தது? இந்த சத்திய சன்மார்க்கத்தை, இந்த ஏகத்துவவாதிகளை, இந்த இறை கோட்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், அல் உருஜ் என்ற அந்த அத்தியாயத்தில் நீங்க எடுத்து பார்த்தீர்களேயானால் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், குத்தில் அஸ்ஹாபுல் உஹுதுத் அன்னாரி ذاتில் வகூத் இதுஹும் அலைஹா குஊத் வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன சுஹூத் நெருப்பு குண்டத்தை மூட்டினான்,
நெருப்பு போட்டான், அதற்குண்டான எரிபொருளை போட்டு நெருப்பை உருவாக்கி இவர்களை போட்டு பொசுக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை பத்தி சொல்லப்படவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் தனி. இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக புகழும் மிகைத்தவனுமாகிய போலுக்குரியவனுமாகிய அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதற்காக அவர்கள் நெருப்பிலே போட்டு பொசுக்கப்பட்டார்களே, அதற்கு அவர்களே சாட்சியாளர்களாகவும் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. நெருப்பு குண்டத்தை வளர்க்க வைத்து அந்த நெருப்புல அல்லாஹ் ஒருத்தரை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம், ஈமான் கொண்டிருக்கின்றோம், அவனுக்கு எதையும் இணையாக்க மாட்டோம் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்படுகின்றார்கள் என்றால், அப்படி அவர்கள் வீசப்பட்டதனால அவர்களுடைய ஈமானை அது பறித்ததா, ஈமான் பாதிக்கப்பட்டதா, ஈமான் ஆட்டம் கொண்டதா, ஈமான் குலைந்து விட்டதா? கிடையாது. நீ நெருப்புல போட்டு பொசுக்கினாலும் என்னையத்தான் கொல்ல முடியும், என்னுடைய சத்திய மார்க்கத்தை கொல்ல முடியாது, என்னுடைய இறை நம்பிக்கையை கொல்ல முடியாது, இந்த சத்திய சன்மார்க்கத்தை உன்னால் வெல்ல முடியாது, எங்களை கொல்லலாம், எங்களை வெல்ல முடியுமா என்ற அடிப்படையில் உறுதியாக இருந்தார்களே, அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் பேசுகின்றான். ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்ன செய்ய முடிந்தது? முடியல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை எடுத்துக் கொள்ளுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏகத்துவ செய்தியை அந்த ஃபிரௌன் என்ற கொடியவனத்தில் போய் சொல்கின்றார்கள். ஃபிரௌன் என்ன சொல்லிக் கொண்டிருந்தான்? நான் ரப்புக்கும் அல்லாஹ்வா, உங்களில் மிக மேலான இறைவன் நான் தான் என்று சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்த ஃபிரௌனிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் சொல்கின்றார்கள், ஒரே இறைவனை தவிர வேறு யாரை வணங்கக்கூடாது, நீ கடவுள் இல்லை என்ற கொள்கையை சொன்னார்கள். சொல்லும் பொழுது அல்லாஹ் சில அத்தாட்சிகளை கொடுக்குறான். அப்படி கையை எடுத்து காமிச்சாங்கன்னா கை வெண்மையாக இருக்கும். ஒரு கம்பை அப்படி தூக்கி போடுறாங்க, அந்த கம்பு பாம்பாக மாறுகின்றது. திரும்பி எடுக்கிறாங்க, அது கம்பாக ஆகிவிடுகின்றது. சில அத்தாட்சிகளை அல்லாஹ் கொடுக்குறான். இதெல்லாம் போய் ஃபிரௌனிடத்தில் செய்து காட்டும் பொழுது இதனால இறை தூதர் என்பதற்கு உண்டான ஆதாரம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த சூனியம் ஒன்றியா நீ மேஜிக் பண்ணீங்கன்னா என்கிட்ட இதை விட அப்பைகள்லாம் இருக்கிறாங்க, போட்டி வச்சுக்கிடுவோமா என்று கேட்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரி என்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளில் போட்டி ஏற்பாடு செய்யப்படுகின்றது. நீங்க போடுறீங்களா இல்ல நான் போடவா, நான் போடவா இல்ல நீங்க போடுறீங்களா என்று கேள்வி ஏற்கப்பட்டு நீங்க போடுங்க முதல்ல என்று சூனியக்காரர்கள் போடுறாங்க. அப்படி பாம்பு மாறி வெளியில மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மூசா அவர்கள் தன்னுடைய உள்ளத்துல பயத்தை உணர்ந்தார், பயந்துட்டாங்க. போச்சுடா, என்னடா என்னத்தையும் தூக்கி போடுறான், இன்னும் நெய்யிற மாதிரி தெரியுது என்று சொல்லி உள்ளத்துல அவர்கள் பயத்தை உணர்ந்தார்கள். அல்லாஹ் மேல நம்பிக்கையை வைத்தார்கள். அல்லாஹ் கட்டளை போடுறாரா, மூசாவே நீ உன் கையில உள்ளதை போடு என்று அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை வர மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கம்பை தூக்கி வீசுறாங்க. அது உண்மையான பாம்பாக மாறி அதில் அனைத்தையும் விழுங்கி விட்டது. சூனியக்காரர்களாக வந்தவர்கள் பார்க்கின்றார்கள். அது சூனியக்காரர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல போட்டியிடுவதற்கு முன்னாடியே ஃபிரௌனிடத்துல கேட்கிறாங்க, இவரை நீ ஜெயிச்சு நாங்க ஜெயிச்சிட்டோம்னா நீ எங்களுக்கு என்ன தருவ என்று சொல்லி ஃபிரௌனிடத்துல கேட்டார்கள். ஃபிரௌன் சொல்றான், எனக்கு மிக நெருக்கமானவர்கள் உங்களை ஆக்கிடுவேன், அந்த அளவுக்கு உங்களை நல்லா கவனிப்பேன் என்று சொல்லிதான் ஃபிரௌன் அந்த சூனியக்காரர்களை அழைத்து வந்தான். பார்த்தா இது அப்படியே மாறுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போட்ட அந்த கைத்தறி அப்படி பாம்பாக உண்மையான பாம்பாக மாறிவிட்டது. நம்ம செஞ்சது மேஜிக்கு, இவர் செஞ்சது ஒரிஜினல் என்பதை விளங்கிக் கொண்டார்கள். பாம்பின் கால் பாம்பறியும் என்று சொல்வார்களே, டூப்ளிகேட்டா செய்தவனுக்கு தான் ஒரிஜினல் கரெக்டா தெரியும். அந்த அடிப்படையில் இவ்வளவு பெர்ஃபெக்டா இவர் வந்து இறை தூதர் தான் என்பதை விளங்கி விட்டு அப்பயே அந்த இடத்துல டிக்ளேர் பண்றாங்க. என்ன டிக்ளேர் பண்றாங்க? மூசாவுடைய ஹாரனுடைய இறைவன் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன உடனே ஃபிரௌன் கேட்கின்றான், என்னிடத்துல அனுமதி வாங்காம நீங்க ஏத்துக்கிட்டீங்களா, என்கிட்ட அனுமதி பெறுவதற்கு முன்பாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா, உங்களை மாறுகால் மாறுகை வாங்கி
பேரிச்ச மரத்துல சிலுவையில் ஏற்றுவேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், மாறுகால் மாறுகன்னு கேள்விப்பட்டிருப்போம், இந்த பக்கம் கையை வெட்டிடுறது, இந்த பக்கம் காலை வெட்டி விடுவது, ஒரு பக்கம் ரைட் சைடு கையை வெட்டுனா லெப்ட் சைடு காலை வெட்டிடுறது, காலை வெட்டி விட்டு பேரிச்ச மரத்துல சிலுவையில் ஏற்றுரு, கழுவு ஏற்றுருன்னு சொல்லுவோமா இல்லையா, சிலுவையில் ஏற்றுவேன் என்று சொல்லி காட்டுகின்றார். பயந்தார்களா? இந்த சத்திய குழுவை அணைக்க முடிந்ததா? பிறவனால ஒழிக்க முடிந்ததா? முடியல. உள்ள ஈமான் சரியான முறையில ஈமானாக இருக்குமே ஆனால் எந்த கொம்பாலும் அழிக்க முடியாது, எவனாலும் ஒழிக்க முடியாது, இந்த ஈமானை ஆட்டம் காண வைக்க முடியாது, இன்னும் அதிகப்படுத்தும். அப்ப அவங்க சொல்றாங்க, எங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான் என்று நாங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டதனால்தான் அந்த ஒரு காரணத்துக்காக எங்களை நீ கொலை பண்ண போறியா? கொலை பண்றதா இருந்தா கொலை பண்றா? தீர்ப்பு அளிக்கிறியா? எங்களை மாறுகால் மாறுகை வாங்கி எங்களை சிலுவையில் ஏத்த போறேன்றியா? ஏத்திக்கோ, தீர்ப்பு சொல்லு. நீ இந்த உலகத்துல தீர்ப்பு அளிக்கக்கூடியவன், எங்களுடைய ரப்பு மறுமையில் எங்களுக்கு தீர்ப்பு அளிக்கக்கூடியவன், அவன் தான் தீர்ப்பளிக்கிறதுல மேலானவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. பாருங்க, எங்களுடைய இறைவா, எங்கள் மீது நீ பொறுமையை பொழிவாயாக, எங்களை முஸ்லீம்களாகவே மரணிக்க செய்வாயாக என்று அந்த சூனியக்காரர்களாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பிறகு இறைவனத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் என்ற செய்தி அல்லாஹ் என்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றாரே. அழிக்க முடிந்ததா? முடியாது. சரியான கொள்கை நம்முடைய உள்ளத்துல போய் உட்கார்ந்து இருக்குமே ஆனால் எவனாலையும் அழிக்க முடியாது. இன்னும் என்னவெல்லாம் செய்திருக்கின்றார்கள்? இந்த கொள்கையை நீங்க ஏற்றுக்கொள்வதாக சொன்னால் அடிப்பார்கள், மிதிப்பார்கள், உதைப்பார்கள், என்னென்ன கொலையை பண்ணுவான். அந்த மாதிரியாக கொலை செய்வது எத்தனையோ நபிமார்கள் கொலை கொல்லப்பட்டிருக்கின்றார்களா இல்லையா? இறை தூதர்களே கொலை செய்திருக்கின்றார்கள். அல்ல அப்படி சொல்லி காட்டுகின்றான். யூதர்களை பார்த்து சொல்லும் பொழுது, நீங்க நபிமார்களை கொலை பண்ணலையா? எத்தனை நபிமார்களை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள்? கேள்வி எழுப்புகின்றான். சொல்றாங்க, மறுமையில ஒவ்வொருவரும் விசாரணைக்காக வரும் பொழுது அவரும் அவரோடு அந்த கொலையை பின்பற்றியவர்களும் சேர்ந்து வருவார்கள், கூட்டம் கூட்டமாக வருவார்கள். ஒரு நபி வருவாரு, அவருக்கு பின்னாடி ஒரு 1000 பேர் இருப்பாங்க. ஒரு நபி வருவாரு, அவருக்கு பின்னாடி ஒரு 100 பேர் இருப்பாங்க. ஒரு நபி வருவாரு, அவருக்கு பின்னாடி 10 பேர் இருப்பாங்க. சில நேரத்துல நபி மட்டும் வருவாரு, கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? ஒரு நபி மட்டும் சிங்கிளா வர்றாருங்க, சிங்கிளா வரக்கூடிய நபிக்கு பொண்டாட்டி இருந்திருக்க மாட்டாங்களா? புள்ளை இருந்திருக்காதா? தன்னுடைய உறவினர் இருந்திருக்க மாட்டாங்களா? இவரோட வானத்துல இருந்து குதிச்சா வந்திருப்பாரு, தன்னுடைய தாய் தந்தையர் இருந்திருக்க மாட்டாங்களா? இவ்வளவு பேரும் ஏத்துக்கிறல. அப்படின்னா அவருடைய ஈமான் எப்படிப்பட்ட சோதனையான ஈமான், அந்த இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் என்ன ஒருத்தவன் வரமாட்டேன்ற நான் மாறி சொன்னாரா? அவர் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டிருப்பார். அவர் சொல்லும் பொழுதே அவரை போட்டு தள்ளியிருப்பாங்க, முடிஞ்சு போச்சு அவருடைய கதை. இது அவருடைய ஈமானை மாற்றியதா? மாற்ற முடியாது, மாற்றாது. காரணம் என்னவென்றால், இந்த சத்திய கொள்கையை எவனாலையும் ஊதி அணிக்க முடியாது. கொலையை பண்ணப்பட்டாலும் ஊதி அணிக்க முடியாது. அதே மாதிரி பாக்குறோம், நபீன் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்துல அவங்க படாத இன்னல்களா, அவர்கள் படாத துன்பங்களா, எத்தனை இன்னல்களை அவர்கள் பட்டார்கள் பார்க்கின்றோமா இல்லையா? நபீன் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்துல வந்து முறையிடுகின்றார்கள், சகாபாக்கள் முறையிடுகின்றார்கள், யார சொல்லலா, துன்பங்கள் தாங்கல, துயரங்கள் தாங்கல, இவங்க பண்ற அநியாயம் தாங்க முடியல, இன்னல்களுக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கோம், அந்த அளவுக்கு உங்களுடைய டார்ச்சர் அதிகமாக இருக்கின்றது, எங்களுக்காக ஏதாவது செய்யுங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், என்ன சொன்னாங்க, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் அவங்க எந்த அளவுக்கு ஆட்டி வைக்கப்பட்டார்கள் தெரியுமா? அவர்களுடைய தலைகள் ரம்பங்களால் இரு கூறுகளாக அறுக்கப்பட்டது, அவர்களுடைய உடல் முழுவதும் இரும்பு சீப்புகளால் சீவப்பட்டது,
அப்படி சீவுறதுனால அது சதையை தாண்டி எலும்பையில கடந்து போகக்கூடிய அளவிற்கு அவர்கள் துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். அது அவர்களுடைய ஈமான்ல எந்த விதமான ஆட்டத்தையும் ஏற்படுத்தவில்லை. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, தலைய வந்து அப்படியே மரத்தா இருக்கிற மாதிரி ரெண்டா அறுத்தார்கள் என்றால், நம்ம சும்மா சீப்பை வச்சு தலை சீவுவோம், புது சீப்பா இருந்தா சீவுறதுல லேசா கொஞ்சம் அழுத்திட்டா தலையை வலிக்கும். ஏண்டா இது புது சீப்பா இருக்கு, கொஞ்சம் பழைய நல்ல சீப்பா வாங்கக்கூடாதா, தரமான சீப்பா வாங்கக்கூடாதா என்று கேள்வி கேட்போம். இங்க இரும்பு சீப்பால மேனி கீறப்பட்டிருக்கின்றது, ரம்பத்தால் தலையறுக்கப்பட்டிருக்கின்றது. அது அவர்களுடைய ஈமானை ஒன்றும் செய்யவில்லை, ஒரு ஆட்டத்தையும் காண வைக்க முடியவில்லை என்றால் எப்படிப்பட்ட ஒரு உறுதி, எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இணை நம்பிக்கை ஒழிக்க முடிஞ்சுச்சா? இப்படிலாம் மிரட்டி பார்த்தா, உருட்டி பார்த்தா, உண்மையாக இந்த கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடியவன் இந்த கொள்கையிலிருந்து மாறுவானா? மாற மாட்டான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் இத்தகைய இன்னல்களும் துன்பங்களும் துயரங்களும் ஒவ்வொன்று வந்து கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது போன்று பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். எவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள், எத்தனை சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள், தீயில் போட்டு பொசுக்கப்பட்டார்கள், இருகூறாக அறுக்கப்பட்டார்கள், கழிவேற்றப்பட்டார்கள், இவ்வளவும் செய்தும் அது அவர்களுடைய ஈமான்ல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. இன்னும் சொல்ல போனா இது அவர்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்தது, நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு சொர்க்கம், அதிகரிக்க செய்தது. அப்படிதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு எதிராக எல்லாரும் திரண்டு விட்டார்கள் என்று அவரிடத்துல சொல்லப்பட்டது. மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திரண்டுட்டாங்க சொல்லப்பட்டது. ஈமானா, இது அவருடைய ஈமானை அதிகப்படுத்தியது. ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்தான் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவன் தான் எங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதில் மிக சிறந்தவன் என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றானே. அணைக்கலாம், அணைச்சு போடலாம் அப்படின்னு ஊதுறாங்க, ஊத ஊதுதான் இன்னும் பிரகாசமாகுது, இன்னும் வளர்ச்சி அடையுது. இங்க எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த நபிமார்களுக்கு ஏற்பட்ட இதே கதிதான் ஒவ்வொரு ஏகத்துவவாதிக்கும் ஏற்படும். அல்ல அப்படிதான் சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களும் துயரங்களும் தொல்லைகளும் ஏற்படுத்தப்படாமல் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அல்ல கேள்வி எழுப்புறான். அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள், சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள், துன்பம் துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். எந்த அளவிற்கு துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாக்கப்பட்டார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்போது வரும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு ஆட்டுவிக்கப்பட்டார்கள். சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி மிக நெருக்கத்தில் இருக்கின்றது என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்றானே. நீங்க அல்லாஹ் ஒருத்தன் என்று சொன்ன காரணத்தினால சோதிக்கப்படாமல் சூனம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் வரத்தான் செய்யும், இப்படிப்பட்ட சோதனைகள் வராமல் நீங்கள் சொர்க்கம் போக முடியாது. உங்களை அழித்து ஒழிக்க பார்ப்பார்கள். இந்த ஏகத்துவ கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக உங்களை கொலை செய்ய வேண்டும் என்றும் திட்டம் தீட்டுவார்கள். உங்களை பல துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாக்குவார்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய வழிமுறை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 17 அத்தியாயத்தில் நீங்க எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், நபியே, உம்மை சிறைபிடிக்கவோ உம்மை கொல்லவோ அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். உம்மை இந்த பூமியிலிருந்து வெளியேற்றி விடலாம், வெளியேற்றி விடலாம் என்று அவர்கள் திட்டம் தீட்டுகின்றார்கள். உமக்கு பின்னால் அவர்கள் மிக குறைவான அளவே இங்கே தங்க போகின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், சுன்னத்த மன்கது அர்சல்னா கபலக்க உசுலினா வலா தஜிதுலி சுன்னத்தினா தஹ்வீலா. இதுதான் இதுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட தூதர்களுடைய வழிமுறை. தூதர்களுடைய விஷயத்துல இதுதான் அல்லாஹ்வுடைய வழிமுறையாக இருந்தது, உம்முடைய விஷயத்திலும் இதுதான் வழிமுறை, என்னுடைய வழிமுறையாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய இந்த சுன்னத்துல
எந்த ஒரு மாற்றத்தையும் நீர் காண மாட்டீர். அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். இப்படிப்பட்ட துன்பங்கள் துயரங்கள், வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும், ஊரை விட்டு வெளியேற்ற வேண்டும், ஊர் நீக்கம் பண்ணிடுவோம், என்ன தௌஹீதா தௌஹீத் என்ற பேச்சை நீங்க பேசிக்கிட்டு இருக்கியா? உன்னை ஊரை விட்டு வெளியேற்றிருவேன், உங்க வீட்டுல ஜனாசா உருவாதா? ஜனாசாவை நீ எப்படி அழைக்கிறன்னு பார்ப்போம், ஜனாசாவை நீ எப்படி கொண்டு போறதுக்கு உனக்கு சந்துக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம், நீ எப்படி இந்த ஊர்ல வாழ்ந்துடுறன்னு பாக்குறேன், இந்த ஊர்ல நீ கடை வச்சிருக்கியா, உன் கடையில ஏதும் ஜனக்க வாங்கலான்னு நான் பாக்குறேன், நீ எப்படி இந்த தௌஹீத ஃபாலோ பண்றன்னு நானும் பாக்குறேன் என்று சொல்லி மிரட்டல்கள் விடப்படுகின்றதா இல்லையா? இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இத்தகைய மிரட்டல்கள் விடப்படுகின்றதா இல்லையா? எத்தனை ஊர்ல உள்ள சம்பவங்களை சொல்ல, எல்லா வேலைகளையும் செய்வார்கள், வட்டி வாங்குவான், வரதட்சணை வாங்குவான், சினிமா பார்ப்பான், உபச்சாரம் செய்வான், மார்க்கத்துக்கு முரணான அனைத்து காரியங்களையும் செய்வான், தர்காவில் போய் கபூர் குழியில அந்த சமாதியில முட்டுவான், வேத வசனங்களை ஓதி காசு வாங்குவார்கள், எல்லா அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் அக்கிரமங்களையும் செய்வார்கள். அவர்கள் எல்லாம் பள்ளிவாசனுடைய நிர்வாகிகளாக வரலாம், பள்ளிவாசலாக நிர்வாக பள்ளிவாசனுடைய நிர்வாகிகளாக இருப்பார்கள். நீங்க போய் நபி ஒலி அடிப்படையில் தொடர்பு போயிட்டு போனா உங்களை அடிச்சு விரட்டுவாங்க பள்ளிவாசலை விட்டு. எத்தனை ஊர்ல நடக்கின்றது இந்த வேலைகளை எல்லாம் செய்தால் இந்த மார்க்கத்தை அழித்திடலாமா, இந்த கொள்கையை ஒழிச்சிடலாமா? அப்படித்தானே திட்டம் போட்டுதானே நீங்க ஒவ்வொன்றா செஞ்சீங்க? என்ன நடந்தது கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. 1980களில் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் இந்த மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த சத்திய கொள்கை பிரச்சாரம் 1980களில் ஆரம்பமானது. அப்பெல்லாம் எப்படிப்பட்ட நிலைமை இருந்தது, இப்ப எப்படிப்பட்ட நிலைமை இருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த சத்திய கொள்கையை அழிப்பதற்காக என்னென்னலாம் கங்கணம் கட்டி கொண்டு ஒவ்வொரு வேலையும் செய்தார்கள். தஞ்சாவூர்ல மாநாடு, வழிமார்கள் மாநாடு, வழிமார்கள் மாநாடு என்று போட்டு அவுனியாக்களுடைய மகிமையெல்லாம் பேசுறாங்களாம். என்ன பேசுகிறார்கள்? அவுனியாக்கள்கிட்ட தான் துவா செய்யணும், அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சிடக்கூடாது. பயானு இது இஸ்லாத்தை எத்தி வைக்கிறார்கள் மக்கள் மத்தியில. சத்திய கொள்கை பிரச்சாரம் நடக்குது. என்ன அல்லாஹ்விடத்துல கேட்டீங்கன்னா அவங்களாம் நீங்க அழிஞ்சு போயிருவீங்க. அவுளியாக்கள் இடத்துல தான் நீங்க கேட்கணும். அவுளியாக்கள் இடத்துல கேட்டா அவுளியா வந்து அல்லாட்ட அப்படியே வாங்கி உங்களுக்கு தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் வேற. என்ன உதாரணமா? இப்ப உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு தோசை தேவைப்படுகின்றது. அந்த தோசை உங்களுக்கு தேவை என்றால் மாவு அள்ள வேண்டும், அள்ளி தோசை கல்லிலே தான் ஊற்ற வேண்டும். அந்த தோசைக்கல்லு தான் அப்படியே பலப்படுத்தி உங்களுக்கு தோசை உருவாக்கி தரும். அப்படி இல்லாம தோசைக்கல் இல்லாம நேரடியா நீங்க அடுப்புல ஊத்த முடியுமா? அந்த மாதிரி உங்களுக்கு தோசை உங்களுடைய அந்த பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற வேண்டும் என்ற அந்த ஆஜத்துகள் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்க நேரடியா அடுப்புல ஊத்திடக்கூடாது மாவை, அந்த தோசையில தான் ஊத்த வேண்டும். தோசை என்பவர்கள் தான், அந்த தோசைக்கல் என்பவர் தான் அவுளியா. தோசை கல்லில் தான் நீங்கள் ஊற்ற வேண்டும் மாவை. தோசை கல்லு தான் அவுளியா. அந்த அவுளியா வாங்கி அப்படியே பதப்படுத்தி அந்த நெருப்புல டைரக்டா நெருப்படிச்சுட்டா அவங்களுக்கு பஞ்சாயத்து ஆயிரும். அதனால அது வந்து உங்களை சரிபடுத்தி உங்களுக்கு தோசை தர்ற மாதிரி தோசைக்கல்லாக இருந்த அவுளியா உங்களுக்கு அல்லாவிடத்துல வாங்கி தருவாரு, உங்களுடைய ஹாஜத்துகள் நிறைவேற்றுவாரு என்று சொல்லி பிரச்சாரம் செய்கின்றார்கள். இஸ்லாத்தின் போர்வையில் வழிமார்கள் மாநாட்டினர் செய்தார்களா இல்லையா? அதுக்கு சகோதரர் பிஜே அவர்கள் பதில் போடுறாரு. ஒரு நாடகம் அரங்கேறியது என்ற துண்டு பிரசுரத்தின் மூலமாக இந்த மாதிரி கூமுட்டைகளா இருக்கீங்களப்பா, அல்லாவிடத்துலதான் நேரடியா கேள் நல்லா சொல்லி காட்டுகின்றான். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்தில் கேட்கின்றார்கள், நபியே நீங்க சொல்லுங்க, உங்களுடைய இறைவன் மிக அருகையில் இருக்கின்றான்,
என்னிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனை செய்யக்கூடியவருடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கின்றான் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி என்னிடத்தில் பிரார்த்தனை செய்பவர் என்னிடத்தில் கேட்கட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். இந்த மெத்தப்படுத்த மேதாவிகள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்க கூடாதுன்னு சொல்றாங்களே. அப்புறம் இவர்கள் சொன்ன உதாரணத்தின் அடிப்படையில மாவை அள்ளி தோசைக்கல்ல ஊத்தாம டைரக்டா அடுப்புல ஊத்துனா நெருப்பு அடைஞ்சு போயிடும், அப்ப டைரக்டா நம்ம துவா செஞ்சா அல்லாஹ் செத்து போயிருவானா என்று ஒரு கேள்வியை பிஜே அவர்கள் கேட்டு துண்டு பிரசுரம் போட என்ன செய்தார்கள், மிரட்டி பார்த்தார்களா இல்லையா? பிஜே அவர்களுக்கு அழைப்பு வருது, ஜமாத்து உலமா சபையிலிருந்து அழைப்பு வருகின்றது. அழைப்பு வந்தா எல்லாம் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு குளிப்பாட்டுறாங்க. தம்பி ஜெயலலாவின் அவர்கள் வந்து ரொம்ப ஓரமான ஆளு, ரொம்ப சார்பான நபரு அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி அவங்களுக்கு வந்து ஜமாத்து உலமா சபையில ஒரு போஸ்டிங் ஒன்று போட்டு விட்டுருவோம், மாநில போஸ்டிங் என்றெல்லாம் கூலிங் பண்ணி தம்பி அவர்கள் வந்து இந்த போட்ட நோட்டீஸுக்கு ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டா ஓகே என்று சொன்னார்களா? அந்த மன்னிப்பு மட்டும் கேட்டு போனா பிரச்சனை இல்லை, எல்லாம் ஓகே பண்ணிடலாம் சொல்வார்கள். இப்பையும் சொல்வார்கள், இப்பையும் வந்து தவீது இந்த ஏகத்துவ கொள்கையில இருக்கக்கூடியவர்கள் நாம் அந்த கொள்கையில உறுதியாக இருந்தோமையானால் நம்மளை வள வீசுறதுக்கு எவ்வளவு வேலைகள் நடக்கும் அப்படின் பொழுது தம்பி அவர்கள் வந்து மன்னிப்பு மட்டும் கேட்டுருவார். இப்ப என்ன உனையும் நான் எதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், நான் சத்தியத்தை சொல்லி இருக்கின்றேன், அல்லாட்ட மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றேன், குர்ஆன் வசனங்களை சொல்லி இருக்கின்றேன் என்று சொல்ல எல்லாம் வந்து ஆலிம் சாகர் கையில உள்ள உருட்டு கட்ட அடிக்கிறதுக்கு தயாராக அடித்து பின்னுவதற்கு உருட்டு கட்டுகள வந்தார்களா இல்லையா? உடனே அந்த இடத்துல அல்லாவுடைய கிருபையை கொண்டு கொஞ்சம் நிற்குமத்தா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க இந்த மாதிரிலாம் என்னை மிரட்டுவீங்க அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், இப்பதான் வந்து நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி ஜமாத்து உலமா நீங்க எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க நான் போறேன், எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவங்க தான் என்னை கொண்டு போட்டாங்கன்னு அர்த்தம் என்று சொன்ன உடனே உருட்டு கொட்டையெல்லாம் அப்படியே பின்வாங்கிருச்சா இல்லையா? இப்படிதான் மிரட்டி பார்ப்பார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய வழிமுறை, முன்னாடி சொல்லி காமித்தோமா இல்லையா? உம்மை இந்த ஊர்ல இருந்து வெளியேற்றி விடவோ சிறைபிடித்து விடலாம் என்றோ கொலை செய்யவோ அவர்கள் ஐடியா பண்றான். சுன்னத்தை மன்கது அர்சல்னா கபல் அக்கமி ருசுலினா வலா தஜிதுலி சுன்னத்தினா தஹ்வீலா. இதுதான் இந்த மாதிரி செய்யறதுதான் ஒவ்வொரு தூதருடைய விஷயத்துல இதுதான் நடந்துச்சு, உம்முடைய விஷயத்துல இதுதான் நடக்கும். அல்லாஹ்வுடைய இந்த வழிமுறையில எந்த மாற்றத்தையும் காண மாட்டீர் என்று அல்லாஹ் சொன்னானே, அல்லாஹ் சொல்லி காட்டி இருக்கின்றானே. ஒவ்வொரு ஏகத்துவவாதியினுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். அன்னொரு கண்ணால பார்ப்போம், எவ்வளவு அநியாயங்களை செய்வாங்க, அந்த அநியாயங்கள்லாம் தட்டி கேட்க திராணி இருக்காது, தைரியம் இருக்காது. நம்ம இந்த ஏகத்துவ கொள்கை பிரச்சாரத்தை சொன்னா உடனடியாக எதிர்ப்பை கிளப்புவார்கள், பார்க்கிறோமா இல்லையா எவ்வளவு எதிர்ப்புகள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சொன்னதுக்காக. எவ்வளவோ அநியாயங்களை செய்யக்கூடியவர்கள் அந்த அநியாயத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணா அதை தடுக்கிறாங்க. வரதட்சணை வாங்கக்கூடாது, நான் வரதட்சணை வாங்காம தான் கல்யாணம் பண்ணுவேன் என்று சொன்னால் வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்றியா? வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொன்னா உன்னை ஊர் நீக்கம் பண்ணுவேண்டா என்று சொல்லி வரதட்சணை வாங்கி நான் திருமணம் நடத்த மாட்டேன் என்று சொன்னதற்காக ஊர் நீக்கம் செய்யப்பட்ட ஏகத்துவவாதிகள் எத்தனை பேர் உங்களுக்கு காட்ட? வரதட்சணை வாங்கக்கூடாது என்று ஒரு முடிவெடுத்தது நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு வேலையா? அது ஒரு மோசமான ஒரு வேலையா? வட்டிக்கு வாங்கக்கூடாது என்று சொல்லி பிரச்சாரம் பண்ணா வட்டிக்கு வாங்குறவங்களாம் அடிக்க வர்றோம். காரணம் என்னவென்றால் வட்டிக்கு வாங்குறவங்களாம் பள்ளிவாசல நிர்வாகிகளாக இருக்கின்றாரு, அதுதான் பிரச்சனை. பள்ளிவாசல போய் நீங்க துணவு போவீங்க, நபிவழி அடிப்படையில துணவு போறீங்க அப்படின்னா நபிவழி அடிப்படையில துணவு போறதற்கு நமக்கு பிரச்சனை பண்ணி விரலை சேர்த்து தொழுவதற்காக அப்படியே குண்டு கட்டா தூக்கி அருள போட்டார்களா இல்லையா? எத்தனை பள்ளிவாசல இந்த கொடுமை நடந்தது நேரடியாக அனுபவித்திருக்கின்றோம். பள்ளிவாசல்ல மதுரையில் நடந்த சம்பவத்தை சொல்றேன்.
ஒரு சுனத ஜமாத் பள்ளிவாசல்ல போய் தொழுகிறோம், தொழுதா தொழுது முடிந்த உடனே ஒரு தூரம் எந்திரிச்சு விரல சேர்த்து தொழுவ நம்ம நம்மையும் நம்முடைய சகோதரர்களையும் பார்த்து பேசுறாரு. தேனா மாலா என்று சக வசனங்கள்ல பேசுகின்றார். அவ்வளவு ஆபாச அர்ச்சனைகள், அவ்வளவு மோசமான திட்டுக்கள், எவன்டா எவன்டா உள்ள விட்டுறீங்கள, எப்படா வரலாற்று நீ தொழுகிற, அவனே இவனே என்று சொல்லி அவ்வளவு பேச்சுக்கள் நடக்கின்றது. அப்ப வந்து நபிமொழி அடிப்படையில தான் நாங்கள் செய்கின்றோம் என்று சொல்றோம். வெளியே வந்து கேட்கிறோம், இந்த திட்டினாரே இவ்வளவு ஆபாச அர்ச்சனைகள்ல திட்டினாரே அவர் யாரு என்று கேட்டால் விளக்கம் கொடுக்குறாங்க. அவர் பேர் அப்துல் காதர். வெறும் அப்துல் காதர்னு சொன்னா தெரியாது, வட்டி காதர் என்று சொன்னால்தான் அவரை பத்தி தெரியும். வட்டி காதரா, அதென்ன வட்டி காதர், அதாங்க வட்டி கூட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காருல்லங்க, வட்டி வியாபாரம், வட்டி தான் தொழிலாக செய்து கொண்டு இருக்கின்றார். வட்டி தொழில் செய்யக்கூடியவர் ரெண்டு மூணு காதர் பாய் இருக்கிறாங்க, இவரை வந்து வட்டி காதர் என்று சொன்னால்தான் தெரியும் என்று சொல்கின்றார்கள் என்றால் விளங்குதா உங்களுக்கு? வரதட்சணை இப்ப நம்ம நீங்க வந்து ஏகத்துவத்தை தூய்மையான வடிவில் இந்த இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தீர்களே, ஆனால் அவங்களுடைய வியாபாரம் பாதிக்கும். வரதட்சணை வாங்கக்கூடாது என்று நீங்கள் பிரச்சாரம் பண்ணா அவர்கள் உங்களை எதிர்க்கின்றார்கள். காரணம் என்ன? பல ஜமாத்துகள்ல வாங்குற வரதட்சணையில கமிஷன் அடிக்கிறாங்களா இல்லையா? எத்தனை ஜமாத்தார்களை காட்ட, 1 லட்சம் ரூபா வரதட்சணை வாங்குறா பெண் வீட்டுல, ஜமாத்துக்கு 10% கேட்கிறாங்க, 10% 10,000 ரூபாய் எங்களுக்கு எடுத்து வை என்று சொல்லி வரதட்சணையை ரொம்ப பவ்யமா அல்ஃபாத்திஹா அப்படின்னு போட்டு ஃபாத்தியா போட்டு வரதட்சணைய பிஸ்மில்லா சொல்லி வாங்க என்று சொல்லி மது இருந்தது பிஸ்மில்லா சொல்லி குடிக்க சொல்லுங்க அப்படின்னு என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? இது இந்த மாதிரி எத்தனை பள்ளிவாசல காட்ட, எத்தனை பள்ளிவாசல ஜமாத்தார்களை காட்ட, இவ்வளவுலாம் கூடும். நீ நபியுடைய அடிப்படையில் நீங்க செய்யறது கூடாது. உங்களை அழிப்போம் ஒழிப்போம், உங்களை ஊர் நீக்கம் பண்ணுவோம், உங்களை ஜனாசா அடக்கம் பண்ண விட மாட்டோம், உங்களுக்கு ஜனாசாக்கு சந்துக்கு தர மாட்டோம். எந்த அளவுக்குனா வரதட்சணை வாங்குறவங்க வந்து வரதட்சணை வாங்கலன்னு பொய்யா சொல்றாங்க. வரதட்சணை கொடுக்கக்கூடிய பெண் வீட்டார்களும் நாங்க வரதட்சணை கொடுக்கல என்று சொல்லி ஜமாத்தார்களுக்கு எழுதி கொடுக்கின்றாரு. அப்ப கேக்குறாங்க நம்ம மக்கள், இன்னும் இது அநியாயமா இருக்கு, 10 லட்சம் ரூபா வரதட்சணை கேட்டிருக்கிறான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன், 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்கீங்க, 100 பவுன் போடுறீங்க, ஜமாத்துல கேட்டா 10 லட்சம் ரூபா இல்ல வெறும் 10,000 ரூபா மட்டும்தான் வரதட்சணை தரேன் எழுதி கொடுக்குறீங்க, 100 பவுன் இல்ல வெறும் 10 பவுன் தான் எழுதி கொடுக்குறீங்க, ஏங்க இப்படி செய்வீங்க அப்படின்னு கேட்டா பொண்ணு வீட்டுக்காரங்க விளக்கம் கொடுக்குறாங்க. 10 லட்சம் ரூபா வரதட்சணைன்னு உள்ளது சொன்னா 10% 1 லட்சம் ரூபா இருக்கிறாங்க ஜமாத்துல, என்ன செய்யறது? இவை அவங்களோட பெரிய கொள்ளக்காரங்களா இருக்காங்க, இந்த கொள்ளக்காரங்கள இருந்து எங்களை காப்பாத்திக்கிறதுக்கு போனா போட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கே போகட்டும் அப்படின்ற அடிப்படையில பொய்யா நாங்க வந்து வெறும் 10,000 ரூபா என்னன்னு கேட்டா 10% 1,000 ரூபாய் வாங்கிட்டு போ ஜமாத்துல என்று சொல்லி நாங்க எழுதி கொடுக்கின்றோம் என்று சொல்கின்றார்களே. வரதட்சணை வாங்கலாம், வட்டி வாங்கி தின்னலாம், எல்லாம் விபச்சாரம் பண்ணலாம். விபச்சாரம் பண்றவங்க நிர்வாகியா இருக்கின்றார்கள், கீப்பு வைத்திருக்க கூடியவர்கள்லாம் நிர்வாகிகளா இருக்கின்றார்கள், எத்தனை பேர் காட்ட. அப்படி இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசல்ல நீங்க வந்து நபி ஒளி அடிப்படையில தொழுவ போனா அல்லது ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக பொதுக்கூட்டம் போட போனால் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்துகிட்டு இவங்க அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இவர்கள் அழிச்சாட்டியம் செய்கின்றார்கள். இந்த பொதுக்கூட்டத்தை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள். ஏன் உன் வட்டி தொழில் பாதிக்கப்படும் அப்படின்றதுனாலயா, உனக்கு வரதட்சணை வாங்க உனக்கு கமிஷன் கிடைக்காது அப்படின்றதுனாலயா, நாளைக்கு இவர் ஓரமாகி வந்தான்னா பிரச்சாரம் செய்தால் நீ செய்யக்கூடிய ஒழுக்கக்கேடான விஷயங்களை எல்லாம் வெளிப்படுத்துவான் என்பதனாலயா, நீங்கள் செய்யக்கூடிய ஹத்தம் மௌலூது ஃபாத்தியா என்ற பெயரில் நீங்கள் அடிக்கின்றீர்களே கொள்ளை, ஒவ்வொரு குர்ஆன் வசனங்களையும் ஓதிவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி காசு வாங்கின்றீர்களே, அப்படிப்பட்ட அநியாயங்களையும் அழிச்சாட்டியங்களையும் தட்டி கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் இன்னல்களுக்கு ஆளாக்கப்படுகின்றார்களா இல்லையா? எந்த அளவிற்கு இன்னல்களுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் என்றால், உங்க மாவட்டத்தில் நடந்த கூத்துதான், ஆத்தூர் என்ற ஊர்ல இரத்த தான முகாம் நடத்துறோம் தவி ஜமாத் சார்பாக. இரத்த தான முகாம்னா என்ன?
உங்களாலே கூப்பிட்டு கழுத்தறுத்து ரத்தத்தை பீச்சுறதா? நம்ம போய் நம்மளுடைய ரத்தத்தை கொடுப்போம், அந்த ரத்தத்தை கொண்டு போய் பத்திரப்படுத்துவார்கள். பத்திரப்படுத்தி ஆக்சிடென்ட்ல இழுத்துக்கிட்டு கிடக்கின்றார்களே, சீரியஸா, அவர்களுக்கு ஏத்துவதற்கு அந்த ரத்தம் பயன்படும். யார் அடிபட்டாலும் இங்க தவிச மாதிரி போன் அடிக்கிறான், எனக்கு பிளட் தேவை என்று கூறுகின்றார்கள். நம்ம போய் ரத்தம் கொடுக்கின்றோம். அப்படி ரத்தம் தேவை என்ற அடிப்படையில நம்ம சகோதரர்கள் ரத்த தான மூலம் நடத்துகின்றார்கள். இது இந்த சுண்ணத்துல் ஜமாத்தார்கள் எதிர்க்கின்றார்கள். ரத்த தான மூலம் நடத்துவதற்கு தடை விதிக்கின்றார்கள். எந்த அளவுக்கு இந்த சத்திய கொள்ளையை அழிக்கல நீங்க நினைக்கிறீங்க? ரத்த தானம் மூலம் கூட நீ நடத்தக்கூடாதா? நீ ரத்தம் கூட கொடுக்க கூடாது என்று சொல்லி தடுக்கின்றார்கள் என்றால், இப்படி எல்லாம் தடுத்து எங்களை அழிக்க முடிஞ்சுச்சா? இதனை ஒழிக்க முடிஞ்சுச்சா? என்னென்னலாம் திட்டம் போட்டீர்கள்? நாளைக்கு இதை யார் தடுத்தாரோ, இதை எந்த சுன்னத்துல் ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் தடுத்தார்களோ, அவர்கள் நாளைக்கு பேருந்துல போகும்பொழுதோ, கார்ல போகும்பொழுதோ, டூ வீலர்ல போகும்பொழுதோ அடிபட்டு சீரியஸ் கண்டிஷன்ல கிடந்த அப்ப ரத்தம் கொடுக்க போறது இந்த தமிழர் தவிர சகோதரன் தான் அப்படின்னா, அப்ப நீங்க கேட்கும் பொழுது அப்ப வந்து நீங்க சுண்ணத்துல் ஜமாத்தினா நாங்க சொல்ல மாட்டோம், அப்ப நாங்க உங்களுக்கு வந்து ரத்தம் கொடுப்போம், அப்படியா? ஏன்னா காரணம், நாங்க RSS காரணிக்கே ரத்தம் கொடுத்துட்டு இருக்கிறோம். RSS சேர்ந்தவர்கள் அடிபட்டு விட்டு போய் தேனில கேட்டிருக்கிறாங்க, பிளட் தேவை, என்ன செய்யறது? தமிழ்நாடு தவி ஜமாத்தை காண்டாக்ட் பண்ணுங்க என்று சொல்லி தமிழ்நாடு தவி ஜமாத்தை சார்ந்த நிர்வாகிகளை காண்டாக்ட் பண்ணி நம்முடைய சகோதரர்கள் கொண்டு போய் பிளட் கொடுத்து இருக்கின்றார்களே, RSS காரணிக்கே கொடுக்கிறோம். நீ என்ன இருக்கிற, நீங்கள் எங்களை எடுத்தாலும் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இப்படித்தான் இஸ்லாம் எங்களை கற்றுத்தந்திருக்கின்றது. இந்த உலகத்துல ஒரு உயிரை வாழ வைத்தவர், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் வாழ வைத்தவரை போலாவார் என்று எங்களுடைய இறைவனங்களுக்கு காட்டித்தந்த அந்த வழியின் பிரகாரம் எந்த சோழனுக்கு நாங்கள் ரத்தம் கொடுக்க தயார். இப்படிதான் ரத்த தானத்திலே தடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சிறு கூட்டம் ரத்த தானத்துல தொடர்ச்சியா 9 வருடமாக தமிழ அளவுல முதலிடம் வகிக்கின்றது. பார்க்கின்றீர்களா இல்லையா? என்ன செஞ்ச முடிஞ்சிச்சு? இந்த மாதிரி ரத்த தானத்தை நீங்க தடுத்து, இதே மாதிரி காரைக்கால் மாவட்டத்திலையும் தடுத்தாங்க. காரைக்கால்ல இதே வேகத்தை செஞ்சாங்க. ரத்த தானத்தை நடத்தக்கூடாது என்று சொல்லி சுன்னத்துல் ஜமாத் சகோதரர்கள் தடுத்தார்கள். இப்படிலாம் நீங்க தடுத்தீங்கள, ஒழிக்க முடிஞ்சிச்சா? அழிக்க முடிஞ்சிச்சா? முடியாது. ஆரம்பத்துல எப்படி இருந்தது, இப்ப எந்த மாதிரி வளர்ச்சியை நோக்கி இந்த ஜமாத் சென்று கொண்டிருக்கின்றது, இந்த ஏகத்துவ கொள்கை சென்று கொண்டிருக்கின்றது, கொஞ்சம் உங்களை நீங்களே அசப்போட்டு பாருங்க. ஜனாசா விழுந்தா உங்க ஜனாசாவை எப்படி நீ அடக்கம் பண்றன்னு பார்ப்போம். மிரட்டல், ஏன் எங்க சகோதரன் யாராவது இறந்து விட்டால் அடக்கம் பண்ண எங்களுக்கு தெரியாதா? நீ அடக்கம் பண்ண மறுப்பாயே, ஆனால் போலீஸ வச்சு எப்படி அடக்கம் பண்ணுவது என்பது எங்களுக்கு தெரியும். நீ என்ன பண்ணிருவ? அடக்கம் பண்ண மாட்டேன் நீ சொல்லுவ. என்னுடைய சகோதரன் என்ன செய்வான் தெரியுமா? நடு ரோட்ல குழி தோண்டுவாண்டா, நடு ரோட்ல குழியை தோண்டினார்கள். பார்த்தோம், தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் இதே நடந்தது. என்ன, நம்முடைய சகோதரருடைய உறவினர் இறந்துடுறாங்க, அடக்கம் பண்ண விட மாட்டாங்க. ஒட்டு மொத்தமாக அனைவரும் சேர்ந்து கொண்டு யார் யாரெல்லாம் இந்த ஏகத்துவ கொள்கையை எதிர்க்கக்கூடியவர்களாக சில கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. ABCDEFGH டோட்டலா 26 எழுத்துறை அமைப்புலாம் வச்சு நடத்துகின்றார்கள். PMWQZ இந்த மாதிரி வந்து 26 எழுத்துல மாத்தி மாத்தி போட்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட இயக்க அந்த இஸ்லாமிய சகோதரர் பேரெல்லாம் இஸ்லாத்தை சொல்லணும் என்று சொல்லிக் கொண்டு அவர்கள் எல்லாம் தடுத்தார்கள். என்ன செய்ய முடிஞ்சிச்சு? என்னுடைய சகோதரர் என்ன செஞ்சா? என்ன அடக்கம் பண்ண விட மாட்டியா? சரி விடு, நான் ரோட்ல அடக்கம் பண்றேன் என்று சொல்லி ரோட்டை தோண்டினார்கள். போலீஸ கொண்டாந்து குவிச்சு அடக்கம் பண்ண கபூர்ஸ்தானுடைய கேட்டை அவர்களாக போலீசை திறக்க வைத்து நடந்ததா இல்லையா தொழுக? உள்ள அடக்கம் பண்ண விடல, வெளியே வச்சு தோன்றோம். வெளியே ஜனாசா தொழில், ரோட்ல ஜனாசா தொழில் நடக்குதுங்க. அந்த அளவிற்கு ஆட்டு வைக்கப்படுகின்றார்கள் இந்த ஏகத்துவ குழுவை ஏற்றுக்கொண்டதுனால. எதனாலப்பா ஜனாசா தொழுவை அனுமதிக்க மாட்டீங்க? இந்த மையத்தை அடக்கம் பண்ண விட மாட்டேன், எதனால? பட்டி வாங்கி தின்னானா?
உபச்சாரம் பண்ணானா அல்லது வரதட்சணை வாங்கி தின்னானா என்ன உனக்கு கேடான வேலை செஞ்சானா? படைச்ச ரப்பு ஒருத்தன் தான் சொன்னான், படைச்ச இறைவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன்னு சொன்னான், அவனுடைய இடத்துல அவுளியா அவுளியா என்று யாரையும் கொண்டு போய் வைக்க மாட்டேன்னு சொன்னான். அந்த ஒரு காரணத்திற்காக எங்களுடைய சகோதரர்களை அடக்கம் பண்ண விடாமல் தடுத்தார்களே, தடுத்தீர்களே. எல்லா இயக்கவாதியும் குறித்து வைத்துக் கொள்வீர்களா? நீ அல்லாட்ட நீ பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிற, அப்படிதான் நீ தடுத்தாலும் நாங்கள் மாற மாட்டோம். இப்படி நீ மிரட்டி உருட்டி பார்த்துட்டா ஏகத்துவக்குள்ள இருந்து மாறிடுவாங்கன்றதுனால தானே நீ இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. இப்படிலாம் செஞ்சு எத்தனை பேர் மாறினாயே? எத்தனை பேர் தவித விட்டு ஓடி விட்டாரே? லிஸ்ட் காட்ட முடியுமா? இப்படிலாம் நீ செய்யறதுனால இந்த கொள்கை அழிகின்றதா வளர்கின்றதா? கொஞ்சம் உங்களை நீங்களே உங்களுடைய நெஞ்சத்தொட்டு எதிர்க்கக்கூடிய சகோதரர்களை பார்த்து கேட்கின்றோம். உங்களை நீங்களே உங்களுடைய நெஞ்சில கை வச்சு யோசனை பண்ணி பாருங்க. புட்டல் புதூர் என்ற ஊரு இதே பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. ஒரே ஒரு ஆளு, அந்த ஒரு நபர், அவர் வைத்திருக்கக்கூடிய கடையில இவன் ஏகத்துவவாதியா இருக்கின்றார் என்ற ஒரே காரணத்திற்காக எவனும் வந்து நீங்க கடையில சரக்கு வாங்காத என்று சொல்லி அவரை ஊர் நீக்கம் செய்தார்களா இல்லையா? ஊர் நீக்கம் செய்தார்கள். ஊர் நீக்கம் செஞ்சு அவன் கடையில யாரும் சரக்கு வாங்கக்கூடாது என்று போட்டார்கள். அவருடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் அடைத்தார்கள். யாரு மூத்தா போனா ஜனாசாக்கு சந்துக்கு தர மாட்டோம் என்று சொன்னார்கள். ஒரு மையத்து விழுந்தது, விழுந்தா சந்துக்கு தர மறுத்தார்கள். சந்துக்கு தர மறுத்து என்னுடைய சகோதரன் என்ன செஞ்சான் தெரியுமா? படுக்கக்கூடிய கட்டில் இருக்கு பாருங்க, அந்த கட்டில தூக்கிட்டு போய் அதுல மையத்தை வச்சு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு மேல கொண்டு போய் அடக்கம் பண்ணானே. நீ இப்படி தர மாட்டேன்னு மறுத்ததுனால யாரா ஓடினான்? ஏகத்துவ குழியை விட்டு யாரு ஓடினார்கள்? ஒரு ஆளை காட்ட முடியுமா? முடியாது. சரியான முறையில இந்த ஏகத்துவ சித்தாந்தம் நம்முடைய உள்ளத்துல சரியான முறையில நுழைந்து விட்டால் நீ என்ன செஞ்சாலும் ஒண்ணு செய்ய முடியாது. ஜனாசா தோய் நீ வந்து ஜனாசா, நான் வந்து ஜனாசா அடக்கம் பண்ண விட மாட்டேன், சந்துக்கு தர மாட்டேன், இன்னும் விதவிதமான டிசைன் டிசைனெல்லாம் போட்டாரு. யாரும் வந்து முடிவெட்டி விடக்கூடாது தவிர வழிகளுக்கு போட்டாரெல்லாம் இல்லையா? இதே சங்கரன் கோயிலில் போட்டார்கள். ஒருவே ஏன் முடிவெட்டுறதுன்ன ஒரு பெரிய மலையை போட்டுற காரியமா? முடிவெட்டி விடக்கூடாது இவங்களுக்கு. என்னமோ வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு 2 ரூபா பிளேடு நடக்கக்கூடிய வேலை. என்னமோ வந்து இவர்கள் வந்து முடி வெட்டி விட முடியல. உசுரே போனாலும் நாங்கள் இந்த கொள்ளையை விட்டு மாற மாட்டோம். இது தெரியல உங்களுக்கு. ஊர் நீக்கம் செய்தார்கள். சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னோம். சிஎம் சொல்லுக்கு கொண்டு போனோம், ஜனாதிபதி வரையும் கொண்டு போனோம். ஊர் நீக்கம் செய்து இவர்கள் இந்த மாதிரியான அலிச்சாட்டியங்களை செய்கின்றார்கள், அட்டுழியங்களை செய்கின்றார்கள் என்று கொண்டு போய் அவர்கள் போட்ட அனைத்து தடைகளையும் உடைத்து தகர்த்தெறிந்தோமா இல்லையா? நீங்க மாத்த முடிஞ்சுச்சா? இந்த ஏகத்துவ குழுவை அழிக்க முடிந்ததா? முடியல. போட்டாங்க. அந்த திருவாரூர் பக்கத்தில் திருவிடைச்சேரி, அந்த திருவிடைச்சேரி என்ற ஏரியால எவ்வளோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஆள் துப்பாக்கி எடுத்து இன்னொரு ஆளை போட்டு தள்ளிட்டான். தவி ஜமாத்து வேற என்ன சுட்டு கொண்டாங்க. இது தமிழ்நாடு தவி ஜமாத்து இல்லை, இது தமிழ்நாடு துப்பாக்கி ஜமாத்து. அவங்க ஒரு பரப்புல அவங்க ஒரு பரப்பி தமிழ்நாடு முழுவதும் போஸ்டர் ஒட்டினார். என்ன போஸ்டர் ஒட்டினார்கள்? தமிழ்நாடு தவி ஜமாத்து குண்டர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம், இந்த TNDJ என்ற அந்த இயக்கத்தை தடை செய்யுங்க என்று சொல்லி 19 இயக்கங்கள் லெட்டர் பேர் கட்சிகள் அம்புட்டும் சொன்னமா இல்லையா? அந்த ABCD BFGH அது எல்லாம் சேர்ந்து டோட்டலா இதுல வந்து அந்த ABCD அமைப்பு தான் டோட்டலா இந்த போஸ்டர்களை உள்ள தமிழ்நாடு முழுவதும் போய் ஒட்டினார்கள். ஒட்டி எல்லா அமைப்பும் சேர்ந்து 19 அமைப்பும் சேர்ந்து போய் DGP வரை கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, தமிழ்நாடு தொழில் ஜமாத்தை தடை செய்யுங்க. தடை செஞ்சிட்டாங்கல்ல, தடை செஞ்சு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் அழிச்சு 1 கிளை கூட இல்லை பார்த்தீங்களா? இந்த ஆறாம்பண்ணின்ற ஒரு ஊரில் ஆரம்பத்தில் 1986 போடும் பொழுது ஒரு 30 பேர் கூட வரலையா? சார் பிஜே அவர்களே ஒரு ஊரில் பேசும்பொழுது இப்போ பார்த்தா 34,000 பேருக்கு மேலே வருவார்கள் இங்கே மாநாடு என்று போட்டால்.
அந்த அளவிற்கு அல்லாஹ் வளர்ச்சியை கொடுத்திருக்கின்றான். நீ தடை செய்ய வேண்டும் என்று போய் கோரிக்கை வைத்திய, இந்த மாதிரி தடை செய்ய சொல்லி கோரிக்கை வைத்ததுனால சைஸமா தலைந்து விட்டதா, ஒளிஞ்சிருச்சா, ஏகத்துவக்குள்ளே ஒழித்து விட்டீர்களா? கிடையாது. உன்னால என்ன செய்ய முடிந்தது? அதே நேரத்தில் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? இந்த சகோதரர்களை பார்த்து கேட்கின்றேன், இந்த மாதிரி இயக்கம் வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றீர்களே முஸ்லிம்களை, நாங்க வந்து முன்னேற்ற போறோம், பசியில இருந்து விடுதலை கொடுக்க போறோம், பயத்தில் இருந்தெல்லாம் விடுதலை கொடுக்க போறோம் என்று சொல்லி சுலோகங்களை போட்டிருக்கின்றீர்களே. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டான் குர்ஆன்ல? பசியை கொண்டும் பயத்தை கொண்டும் உங்களை நான் சோதிப்பேன்றான். இவன் அல்லாஹ்வுக்கே எதிராக போர்த்திருக்கிறாய். நீ என்ன பசியை கொண்டு சோதிக்கிறது? நீ என்ன பயத்தை கொண்டு என்னை சோதிக்க? நான் உனக்கு எதிராக போர்த்திருக்கின்றேன் என்று சொல்லி, பசியிலிருந்தும் பயத்திலிருந்து நாங்கள் விடுதலை வாங்கி தருகின்றோம் என்று சொல்லி சுலோகங்களை ஒட்டி என்னென்னலாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், இதுதான் இஸ்லாத்தை நிலைநாட்டக்கூடிய லட்சணமா? இதுதான் இஸ்லாத்தை அழிப்பது. நீங்க தவீத அழிக்கலாம் என்று நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய காரியங்கள் இருக்கின்றன. பொங்கல் வாழ்த்து, தீபாவளி வாழ்த்து, கிறிஸ்துமஸ் வாழ்த்து எல்லாம் வரிசையா வருது. தீபாவளி வாழ்த்து, கிறிஸ்துமஸ் வாழ்த்துன்னு பேர வச்சாங்க, வச்சதா சொல்லி தகவல் வந்தது. போட்டோ எடுத்து அனுப்புவங்களை பத்தி அம்பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு ஊர்ல சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க? போட்டோ எடுக்க போனோம், பேனரை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியா? சரி, இப்ப அப்ப என்ன செய்ய போறீங்க? ஒன்னும் கவலைப்படாதீங்க, அடுத்து பொங்கல் வருது, பொங்கல் வைப்பாங்க கட்டாயம். அதே மாதிரி பொங்கல் ஒண்ணு வைக்கிறேன், மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. அப்பாபிஷேகம் செய்வதற்கு வாழ்த்து பேனரு, இதெல்லாம் நரகத்தினுடைய படுகொலைக்கு உங்களை வரவேற்கக்கூடிய பேனர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? அம்பேத்கர் சிலைக்கு அகில இந்திய தலைவர் போய் மாலை போடுகின்றார். இது நரகத்தினுடைய கொல்லிக்கட்டை என்பது உங்களுக்கு விளங்காதா? நீங்க யாருக்கு எதிராக போது கொடுக்குறீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த சமுதாயத்தை நீங்கள் எதுல கொண்டு போய் தள்ள போகின்றீர்கள் சொல்லுங்க கொஞ்சம். நீ இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்து நீ என்ன செய்யலாம் இருக்கின்றீர்கள்? எதுல இருந்து விடுதலை, எதுல இருந்து விடுதலை வாங்கி தர போகின்றீர்கள்? சொர்க்கத்திலிருந்து விடுதலை வாங்கி தர போகின்றீர்களா? எங்களுக்கெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு சொர்க்கத்திலிருந்து விடுதலை வாங்கி தந்து நரகத்தினுடைய கொல்லிக்கட்டையில மாத்த போறீங்களா? யோசனை பண்ண வேணாமா? இஸ்லாமிய முஸ்லிம்களாக இருந்து கொண்டு, இஸ்லாமிய பேரில் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட அட்டூழியங்களை செய்கின்றீர்கள் என்றால், இப்படிப்பட்ட நபர்கள் தான் வந்து சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல்ல நிர்வாகிகளாக வேற வருகின்றார்கள். ஏற்கனவே அவர்கள் பண்ணக்கூடிய அட்டூழியம் தாங்காது, போதாது என்று இவர்கள் வேற பக்க பலம், பக்கத்துணையாக பக்க வாத்தியம் வாசிக்கின்றார்கள். இவங்க அதுல போய் நிர்வாகத்தில் இருந்து கொண்டு இப்ப வாங்கடா, இப்ப எப்படிடா செய்யுங்க பாப்போம்டா, இப்ப ஜனசாவணி அடக்கம் பண்ணிடுறியா? முதல்ல இருந்தவனாவது கொஞ்சம் நெஞ்சம் உன்னை விட்டு கொடுத்துருந்தான், இப்ப நீ எப்படி நடத்தணும் பாப்போம், எப்படி நீ ஜனசாதுல ஒப்பன்னு பாப்போம் என்று சொல்லி இன்னும் சில ஊர்கள் இருக்கின்றது. அந்த ஊர்களெல்லாம் என்னன்னு சொல்லி கொண்டிருக்கின்றார்களா? உங்களை எவன் மூத்தா போறான்னு முதல்ல பாக்கணுமே, நாங்களும் மூத்து விடுவாதா என்று சொல்லி யாரா மூத்தா போக மாட்டோம். அவங்களுடைய ஜனசாவை அடக்கம் பண்ண விடாம பஞ்சாயத்து பண்றதுக்கு துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட நிலைமையில இந்த சமுதாயத்தை கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கின்றீர்கள்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்படிலாம் நீங்க எதிர்க்கிறீங்களே, இப்படிலாம் எதிர்த்து நீங்க எத்தனை லட்சம் ஓட்டு வாங்குறீங்க? கொஞ்சம் எண்ணி பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க. இப்படிலாம் நீங்க ஐஸ் வச்சு, கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு பேனர் வச்சு, விநாயகர் சதுர்த்தி லார்ட் கணேஷ் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப சிறப்பா நடப்பதற்கு நீங்க பேனர் எல்லாம் வச்சு நீங்க எத்தனை லட்சம் ஓட்டு வாங்கிட்டீங்க? உங்களுடைய நீங்க வாங்கின ஓட்டுகளோட எண்ணிக்கையை வந்து எண்ண முடியாம தேர்தல் ஆணையம் வந்து முடிவு அறிவித்து விட்டது. அந்த அளவுக்கு ஓட்டுகளை வாங்கி இருக்கின்றீர்களே, யோசனை பண்ண மாட்டீங்களா? இப்படிலாம் இருக்கக்கூடியது, இப்படி ஒரு கூட்டம் எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்படி போய் தடை போட்ட இடத்துல எல்லாம் பாருங்க எப்படிப்பட்ட வளர்ச்சி. ஒரு காலம்லாம் இருந்துச்சு, தருகால சந்தன கூடு நடத்தினா மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு வந்து கூட்டம் கூட்டமாக வந்து குழும்புவாரு. அக்கம் பக்கத்து ஊர்களெல்லாம் இருந்து ஆட்களை கிளப்பிட்டு வந்து கூட்டம் கூட்டமாக வந்து கூடுவார்கள்.
அப்படி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் குழுமுவார்கள். தருகா சந்து சந்து சந்தன கூடுவீங்களா அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன இப்ப என்ன நிலைமை பார்த்தீங்களா? நீ அழிக்கலான்னு ஐடியா பண்ணீங்க, இந்த ஏகத்துவக்குள்ளே அழிக்கலான்னு ஐடியா பண்ணீங்க. சந்தன கூடு இப்ப என்ன நிலைமையில இருக்கு தெரியுமா? சந்தூக்கு மாதிரி இருக்கு. இப்ப சந்தூக்கு தூக்கிட்டு போற கூட நாலு பேர் வருவான். இங்க தூக்கிட்டு போறதுக்கு ஆள் இல்லாம கூலி ஆளுக்கு கூலிக்கு ஆள் பிடிச்சி தூக்கிட்டு போகக்கூடிய அளவு இருக்கு. ஒரே ஒரு மாட்டை அலங்காரம் பண்ணி ஒரு மாட்டு வண்டியில தூக்கி வச்சு எத்தனை ஊர்வலம் காட்ட உங்களுக்கு? என்ன செஞ்சீங்க? என்ன செய்ய முடிஞ்சிச்சு உங்களால? முடியல. மிரட்டினிய, உருட்டினிய, ஜனாசாவை அடக்கம் பண்ண விட மாட்டான், அப்படி நீ இப்படி நீ, இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் நம்முடைய சவால்களுக்கு உறுதியாகுது. இந்த ஊர்ல எல்லாம் பார்த்தா ஒரே என்ன பார்க்கக்கூடியவர்கள்லாம் முக்கால்வாசி பேர் இளைஞர் பட்டாளமா தான் இருக்கின்றது. இளைஞர் பட்டாளம்லாம் நீங்க வந்து மிரட்டிய உடனே மாறி பேர் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் உறுதியாகறான், என்ன நீ செஞ்சிருவ என்று சொல்லி அப்படிப்பட்ட இளைஞர்களை வார்த்தெடுக்கின்றோம். வரதட்சணை வாங்க கூடாது என்று வார்த்தெடுக்கின்றோம். வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணத்துக்கு கூட போகக்கூடாது என்ற அளவிற்கு வரதட்சணை என்பதை நஞ்சாக வெறுக்கக்கூடிய சமுதாயமாக உருவாகி இருக்கின்றார்களா இல்லையா? எங்களுக்கு எல்லாம் வரதட்சணை வாங்கி தின்றா எங்களுக்கு இனிக்காதா? எங்களுக்கும் பல லட்சம் ரூபாய் எங்களுக்கும் தேவைப்படாமையா இருக்கு? எங்களுக்கும் நாங்களும் கொடுத்தா எங்களுக்கு செலவு பண்ண தெரியாமலாம் இல்ல. ஒரு காலகட்டம் இருந்தது, அது எப்படிப்பட்ட காலகட்டமா இருந்ததுன்னா, வரதட்சணை வாங்காம கல்யாணம் முடிக்கிறோம் சொன்னா மேலே இலையை ஏற இறங்க பாக்குறது. வரதட்சணை வேணான்றியா? ஏன் வரதட்சணை வேணான்றான் இவன்? ஒருவேளை இவனுக்கு ஆண்மை இல்லாம இருக்குமோ? இப்படியே கேட்டாங்க இவன், இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்ததா இல்லையா? வாங்குற லட்சத்துக்கும் பவுனுக்கும் தகுந்த மாதிரி அவர் பெரிய மாப்பிள. நான் எப்படி தெரியுமே, 2 லட்சம் ரூபா 200 பவுன் அப்படின்னு உனையும் இவங்க, நீ 2 தானா, நான் 3 லட்சம் 250 பவுன் அப்படின்னு சொல்லி இப்படி வாங்கக்கூடிய வரதட்சணையை வைத்து பெருமை அடித்த காலகட்டம் இருந்ததா இல்லையா? இப்ப என்ன நிலைமை? வரதட்சணை வாங்குறான், வரதட்சணை வாங்குறேன் சொன்னா ஒருவேளும் கல்யாணத்துக்கு வரமாட்டான், கேவலம்னு சொல்லிட்டு வாங்கின வரதட்சணையை மறைக்கிறான். மாத்தணுமா? அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கணுமா? நீ என்ன செய்ய முடிஞ்சிச்சு? வரதட்சணையை வாங்கக்கூடியவர்களுக்கு எதிராக நாங்க செஞ்ச பிரச்சாரத்தை ஒழிப்பதற்கு நீங்க முயற்சித்தீர்களே, உங்களால என்ன சாதிக்க முடிந்தது? ஒரு சாதனையும் செய்ய முடியல. வாங்கின வரதட்சணை திருப்பி கொடுக்குறாங்க. ஏகத்துவ சகோதரன் ஒவ்வொரு மேடைகள்லையும் 1985 90 95 வாங்கின பணம் அவனுடைய மாமனார்கிட்ட திருப்பி கொடுக்குறான். வாங்கினா இது வந்து நரகத்தினுடைய கொல்லிக்கட்டை, இதுக்கு நான் அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி வாங்கிய வரதட்சணையை திருப்பி கொடுக்கக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கின்றோமா இல்லையா? ஜனாசா வச்சு பயங்காட்டினியே, ஜனாசாவில வந்து ஒவ்வொருத்தவனும் மரணிக்க போகும் பொழுது மரணத்தை தருவதற்கு முன்னாடி சொல்றான், என்ன சொல்றான்? என்னை நபி ஒளி அடிப்படையில் அடக்கம் பண்ணணும் சொல்லிட்டு மரணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கின்றோம். பார்த்தோமா இல்லையா? மதுரையில ஒரு சகோதரன் 17-18 வயசு ஆகி இருக்கும் அவனுக்கு. முந்தின நாள்லாம் வந்து தவி ஜமாத்தினுடைய ஒரு நிகழ்ச்சிக்காக போய் போஸ்ட் ஓட்டுறான். மறுநாள் வண்டியில போகும்பொழுது பைக் ஆக்சிடென்ட்டு, பைக்கினுடைய அந்த பெடல் அவனுடைய வயிற்றுல குத்தி குத்துயிரும் உளையருமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்படுகின்றான். அவனுடைய குடும்பம் ஒரு பக்கா சுன்னத்து ஜமாத்து குடும்பம், சுன்னத்து ஜமாத்து கொள்கையிலேயே ஊறி போன குடும்பம், அந்த சுன்னத்து ஜமாத்து வெறி ஊட்டப்பட்ட குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்தை இருந்த இந்த சகோதரன் தவியை எதிர்த்து அவர்கள் பேசி கொண்டிருந்த நிலையில இவன் கொள்கையில உறுதியா இருக்கிறான். சக்கராத்து கால இழுத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில தன்னுடைய தாயாரை கூப்பிட்டு சொல்றான், அம்மா நான் உசுர விட போறேன், நான் மூத்தா போக போறேன், நான் மரணித்தேனே ஆனால் என்ன நபி ஒளி அடிப்படையில தான் என்னை அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டு மரணித்தானே. எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கி இருக்கின்றோம்? நீங்க எதுக்காக எங்களை எதிர்க்கின்றீர்கள்? இப்படிப்பட்ட சமுதாயத்தை முன்னாடி பார்க்க முடிந்தது அவங்களால? பாருங்க, இளைஞர் முக்கால்வாசிக்கு மேல இளைஞர்கள் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாம் ரஜினிக்கு பின்னாடியும் கமலுக்கு பின்னாடியும் கூத்தாடிகளுக்கு பின்னாடி போய் கொண்டிருந்தான். ரஜினி மாதிரியாக முடி வைத்துக் கொண்டு அந்த மெண்டல் மாதிரியும் மெண்டலாக திரிந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாத்தி
எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை வார்த்தெடுத்திருக்கின்றோம். பள்ளிவாசல்கள் போனா எல்லாம் வந்து நரைத்த முடியாத தவிர வேற யாரையும் பார்க்க முடியுமா? ஒரு காலம் இருந்தது. அப்படிப்பட்ட காலத்துல பள்ளிவாசலுக்குள்ள போன எவனா 20 வயசுல துணுவ போனீங்க, ஏண்டா துணுவ வந்த, நீ 70 வயசானாச்சு உனக்கு, இதோட கிளட்டு போயிலாடா, இப்படியே கேட்டார்கள். இந்த காலகட்டம் இருந்ததா இல்லையா? இப்ப வந்து பாரு, தவிஜமாத் மர்கஸ்ல வந்து பாரு, நிரம்பி வழியக்கூடிய கூட்டத்தை பார். ஒவ்வொருத்தவனும் இளைஞ வர்றதுக்கு முன்னாடி ஒரு பையன் பேசிக்கிட்டு இருக்கேன், யூகேஜி படிக்கிறானா, ஒவ்வொரு ஆள் பேரும் சொல்லுவான், இவர் பிஜே, இவர் அல்தாஃபி, இவர் சம் சொல்லுவா, யாரு யூகேஜி முடிஞ்சுன்னு 1ஆம் கிளாஸ் போக போறானா. அவன் சொல்றாங்க, இந்த ஏகத்துவ பிரச்சாரர்களுடைய பிரச்சாரத்தை அவன் தெரியாம அவர்களை பற்றி தெரிய முடியுமா இவனுக்கு? எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம்? இந்த மாதிரியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கினார்களோ அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குவதற்கு வெட்டு வாங்கி உருவாக்கணும். சும்மாவா உருவாக்கி இருக்கின்றோம்? மேலப்பாளையத்துல வெட்டினார்களா இல்லையா? நீ வெட்டினோனையும் அம்மாடி வெட்டிட்டாண்டா, இனிமே நம்ம ஓடிடுவோம், இந்த மாதிரி அடுத்து பயன் பண்ணோம்னா இதே மாதிரிதான் வெட்டுவாங்க என்று சொல்லி ஓடினோமா? நீ வெட்டினாலும் சொல்லுவோம், கண்டம் துண்டமாக்குனாலும் சொல்லுவோம், கொலை பண்ணாலும் சொல்லுவோம். இப்ப இருக்கிற ஆளை கொலை பண்ணேனா இதோட அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா, சகாப்தம் முடிஞ்சிருமா? இந்த இடத்துல இன்னொரு ஒரு ஏகத்துவவாதி வந்து சொல்ல போறான், இது எப்படி இருக்கு தெரியுமா, சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிறுத்திடலாம் என்று இருந்தா ஒரு கிறுக்க நினைச்சானா, அதுக்கு இதுக்கு என்னடா வித்தியாசம், சீப்பை ஒழித்து விட்டாரு என்ன சொல்லுவாயே, கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஐடியா என்னடான்னா, மாப்பிள்ள தலை சீவருக்கு நான் சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா இவர் தலை சீவ மாட்டார், இல்ல தலை சீவாட்டி கல்யாணம் போயிடும் பாத்தீங்களா, அப்படின்ற மாதிரி இவன் நினைக்கிறான்னா, இவர் வந்து சம் சொல்லுவா, ஓவரா பேசுறாரா, ஆளை விட்டு கொலை பண்ணுவோம், போனியா இல்லையா, நீ என்ன செஞ்ச, கொலை செய்வதற்கு பயங்கர ஆயுதங்களோடு போன, பின்னாடி போன, எல்லாம் பாதுகாத்தான், நாங்க எல்லாம் மேல முழுமையா நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். நினைச்சாலும் சாச்சா சாச்சிட்டு போ, அப்படி கொலை பண்ணதுனால எங்களுடைய உசுறு போறதுனால நாங்க தோத்துருவோம் நினைக்கிறியா? எங்களுக்கு வெற்றி மறுகணமே எங்களுக்கு சொர்க்கம், எங்களுக்கு நாங்க சொர்க்கத்துல பச்சை பறவைகளாக பறந்து கொண்டிருப்போம், எங்களுடைய இந்த பிரச்சாரத்தை உன்னால தடுக்க முடியும் நீ நினைக்கிறியா? எவனா இருந்தாலும் குறிச்சு வச்சுக்கோ, இந்த மாதிரி வெட்டுறதுனால கொலை பண்ணு மிரட்டுறதுனால ஸ்ரீலங்காவில் நீ தடுத்தியே, எப்படிப்பட்ட வளர்ச்சின்னு பாரு, ஸ்ரீலங்காவுடைய வரலாற்றுல இந்த மாதிரி ஏகத்துவ வளர்ச்சி எவரும் பார்த்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பொதுபல சேனா என்ற ஒரு அமைப்பு இங்கே ஆர்எஸ்எஸ் மாதிரி இருக்கிறான், மிகப்பெரிய அமைப்பா இருக்கிறான். அவன் வந்து குரான் குறித்து விவாதத்துக்கு தயாரான்றான், நம்ம சொல்றான், நான் தயாரா, நாங்க தயாரா இருக்கோங்களா என்று சொல்ல இருக்கிற முஸ்லிம்கள் அறல்றாய் எதிர் அமைப்புகள், ஏன்னா இவங்கள்ட்ட போய் விவாதம் பண்ணி நம்மளை சாவடிச்சுட்டா என்ன பண்றதுண்டு, பயந்து நடுங்கக்கூடியவங்களா நீ இருக்கிற, உசுர் போனாலும் பரவாயில்லடா, நான் இஸ்லாத்திற்காக வாழ்கின்றேன், இஸ்லாத்திற்காக சாக தயாராக இருக்கின்றேன் என்று என்னுடைய சகோதரன் நிற்கின்றானே, அன்னைக்கு நீ வந்து பிஜேபி திருப்பி அனுப்பும் போது நீ வெற்றி பெற்றதா நீ நினைத்திருக்கலாம், இப்ப உன்னால செய்ய முடிஞ்சுச்சா, உன்னால எடுத்து காட்ட முடியுமா, நாங்க தோத்துட்டோம் உன்னால சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு காலகட்டம் இருந்து மலேசியா போனாரு, மலேசியாலையும் இதே வேலையை பார்த்தாயே, இந்த மாதிரி வந்து இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு உண்டான ஆள் இவரு, இந்துக்களை கொலை செய்வதற்கு கோவையில குண்டு வச்சவர் இவரு, இவர் ஒரு காஃபிரு, காஃபிர்ன்றதுக்கு ஃபத்வா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இஸ்லாமிய அமைப்புகள் முஸ்லிம்களை முன்னேற்ற போறோம்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த அட்டுழியங்கள் ஐரோக்கியத்தனங்கள் எல்லாத்தையும் செய்தார்கள். அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்கே விசாரணை நடத்தி அங்கே உள்ள அந்த நீதிமன்ற நீதிபதியினுடைய நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கின்றார்கள், விசாரிக்கிறாங்க, விசாரிச்சா எல்லாம் பொய் என்பதை நிரூபிக்கப்பட்டு நிரூபித்து பிஜேபி நிரூபிக்கிறாரு, நிரூபிச்சா அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குல்லாம் சொல்லிட்டு தெரியுறீங்களா, நீங்க
உருவம் இருக்கிறதுக்குண்டாக அந்த வசனங்களையே அள்ளி போடுறாரு. அள்ளி போட்டு ஆமா இவ்வளவு வசனம் இருக்கா, இவ்வளவு நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க பயன் பண்ண சீடியெல்லாம் நிறைய இருக்கா என்கிட்ட கேட்டு, நிறைய இருக்கு நிறைய பேசியிருக்கிறேன், அந்த டிவிடிலாம் ஒரு செட்டு அனுப்பி வைங்க என்று சொல்லி கடைசியில் இந்த மாதிரி கைது செய்யறவர திருப்பி அனுப்பினார்களா இல்லையா? என்ன நடந்துச்சு? கைது செய்யப்பட்ட உடனே பிஜே கைது என்று சொல்லி அதை எஸ்எம்எஸ் பரப்புறாங்க. என்ன எதுக்கு ஆனா கைது செய்யப்பட்டாரு? விசாரம் பண்ணாரா? கொலை பண்ணிட்டாரா? கொள்ளையடிச்சாரா? எதுக்காக எதுக்காக அவர் செஞ்சாரு? சத்திய இஸ்லாத்தை சொல்வதற்காக சென்றார். நீ தடுத்த, தடுத்து பார்த்த, என்ன நடந்தது? ஒன்னு ஒன்னால செய்ய முடியல. இப்ப பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை இந்த தமிழகத்துல சொல்லும் பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் இருந்தாரு. ஒரு ரெண்டு மூணு பேர், நாலஞ்சு பேர், அடுத்து பத்து பதினஞ்சு இப்படியே மாறிச்சு. இப்ப பார்த்தா நீ இருக்கிற வெற்ற வளருது, ஊர் நீக்கம் பண்ற வளருது, ஜனாசாவை அடக்கம் பண்ண மாட்டோம்னு சொல்ற வளருது, ஜனாசாக்கு சந்துக்கு தர மாட்டோம்னு சொல்ற வளருது, திருமணத்தை நடத்தி வைக்க தப்த தர மாட்டேன்னு சொல்ற வளருது, 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 வளர்ந்துகிட்டே போகுது. நீ எவ்வளவோ மிரட்டல் விட்டெல்லாம் மன்னி பார்த்த, வளர்ந்து கொண்டே போய் கடைசியில் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு 800க்கும் மேற்பட்ட மருகசுகள் தமிழகத்தில் இருக்கின்றன. அந்த அளவிற்கு அல்லாஹ் வளர்ச்சியை கொடுக்கிறான். இங்க இந்த பிரச்சாரத்தினுடைய வளர்ச்சி அப்படி அங்கிட்டு பார்த்தா மகாராஷ்டிரால வளருது, அங்கே உள்ள தமிழ் கூறும் முஸ்லிம்கள் மத்தியில் வளருது. அடுத்து ஆந்திரா, ஆந்திரால சூலூர் பேட்டை, அதே மாதிரி விசாகப்பட்டினம், வரிசைய பாடேறு வளர்ந்துகிட்டே போகுது. இங்கிட்டு கேரளா, எர்ணாகுளம், வண்டி பெரியாறு, அது இதுன்னு அங்கிட்டு வளருது. இதுல மீறி இன்னும் வளருது. தம்மாமு, ரியாத்து, ஜித்தா, கத்தாரு, புருனே, ஓமனு, மஸ்கட்டு, துபாய், அபுதாபி, வளருது, வளருது, வளர்ந்துகிட்டே போகுது. நீ தடுக்கணும்னு முடிவு பண்ணி என்ன நீ செஞ்சு கிழிச்ச? உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. லண்டன்ல கிளை துவக்கப்பட்டது, லண்டன்ல ரெண்டு கிளை உருவாயிருச்சு. அங்கிட்டு அமெரிக்கால வளருது, அமெரிக்கா தவிஜமாத்து கிளை, அமெரிக்கால ரெண்டு கிளை உருவாகுது, பிரான்ஸ்ல தவிஜமாத்தினுடைய கிளை. இந்த நேரத்துல இந்த தேதியில பிரான்ஸ்க்கு ஆன்லைன் பேசி கொண்டிருக்கிறார் சகோதரர் பிஜே அவர்கள். அந்த அளவிற்கு வளர்ச்சி. இப்படி நீ தடுக்க தடுக்க இந்த ஏகத்துவ கொள்கை உன்னால என்ன செய்ய முடிந்தது, உங்களால் என்ன செய்ய முடிந்தது? தடுக்கக்கூடியவர்கள் யோசனை பண்ணி பாருங்க, அழிச்சிடலாம் தானே ஐடியா பண்ணிய, உங்களுடைய அந்த முயற்சியில எல்லாம் மண்ணலி போட்டானா இல்லையா? அல்ல, அப்படிதான் சொல்லி காட்டுகின்றான். நீ யுரிதுன யுத்ஃபை நூரல்லாஹி பி அஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். அவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய இந்த ஒளியை, இஸ்லாம் என்ற இந்த ஒளியை பரிபூரணப்படுத்திய தீர்வான். هو الذي ارسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. அவன்தான் இந்த மார்க்கத்தை, சத்திய மார்க்கத்தை தன்னுடைய தூதரை சத்தியத்துடனும் உண்மையுடனும் உண்மை மார்க்கத்துடன் அனுப்பினான். அனைத்து மார்க்கங்களை விட இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக அனுப்பியிருக்கிறான். முஷ்ரிக்குகள் வெறுத்தாலும் அவன் இதை மேற்படுத்திய தீர்வான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. கண்கூட பாக்குறீங்களா? இந்த வசனத்தினுடைய வசன மெய்ப்பற பாக்குறீங்களா? என்ன செய்ய முடிந்தது? ஏகத்துவ கொள்கையை உங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. நீங்க இன்னும் எழுதுங்க, இன்னும் கடுமையா எழுதுங்க. நீங்க எதுக்கு எதுக்குதான் இன்னும் பயங்கரமான வளர்ச்சி. 800 கிளைகள் என்பது நாங்கள் ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறோம். இன்னும் இந்த சுத்து வட்டாரத்திலேயே, தூத்துக்குடி மாவட்டத்திலேயே, சுத்து வட்டாரத்திலேயே போகாத ஊர்கள்லாம் நிறைய இருக்கு. நீங்க போடுங்க, ஊர் நீக்கத்தை போடுங்க, தனசா அடக்கம் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க, திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கு தப்த தர மாட்டேன்னு சொல்லுங்க. நாங்களே தப்தர் அடிச்சுக்கிருவோம். நாங்க தனிமையில், நீ பள்ளி வாசலுக்குள்ளேயே நுழைய கூடாது, தேவையில்லை. நாங்க ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு நாங்க கட்டுவோம் தனிப்பள்ளி. நாங்க ஏகத்துவத்தை நிலைநாட்டுவோம், தனி ஆளாக நின்றாலும் நிலைநாட்டுவோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அல்ல அப்படிதான் எங்களுக்கு கத்து தந்திருக்கின்றான். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அடிப்படையில நாங்கள் உறுதியாக நிற்கின்றோம்.
அத்தனை இளைஞர்கள் உருவாகி இருக்கின்றோம். இந்த இளைஞர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். இது மறுமையை நேசிக்கக்கூடிய கூட்டம், மரணத்தை நேசிக்கக்கூடிய கூட்டம், சொர்க்கத்தை நேசிக்கக்கூடிய கூட்டம். இதை ஒன்றும் செஞ்சிட முடியாது. இறுதி அவர் விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். இது போக இது ஒரு பக்கம் என்றால், ஒரு பக்கம் சங்கரி வர கும்பலுடைய பூச்சாண்டி மோடி வந்துட்டான், மோடி வந்து எல்லாம் செய்ய போறான் அப்படின்னு சொல்லி அது ஒரு பூச்சாண்டி காட்டுறதை பார்க்கிறோம். இந்த மோடி பூச்சாண்டி, மோடி வந்து வந்துட்டான், அவன் வந்து காலி பண்ண போறான், முஸ்லீம்களை கருவிருக்க போறான், ஒரு பயமும் தேவையில்லை. இதெல்லாம் வந்து மதுவையும் மங்கையையும் இந்த உலகத்தை நேசிக்கக்கூடிய கூட்டம் வேணா பயப்படலாம், மரணத்தை நேசிக்கக்கூடிய கூட்டம் பயப்படுமா? முடியா, பயப்படாது. காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து பல கூட்டத்தை பார்த்தாச்சு. ஆனா ரப்புக்கும் உள்ள ஆயிலான்னு சொன்னானே ஃபிரோன், அவனை விடவா இந்த மோடி பெரியாளு, இந்த மோடி மாதிரி கோடி மடங்கு பெரியாளு, அவனே போடாண்டு போயிட்டு போடான்னு தூணு துப்பி விட்ட கூட்டம் இது. அப்படிப்பட்ட கூட்டம் அபூஜகல பார்த்த கூட்டம், உத்துபாவை பார்த்த கூட்டம், சைபாவை பார்த்த கூட்டம். இந்த கூட்டம் பயப்படாது. இதுக்கு முன்னாடி ஆளு கூட்டம், சமூக கூட்டம்னா இதுக்கு மேல இருந்தா அல்ல அப்படியே சொல்லி காட்டான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை படைப்பே நான் படைக்கவில்லை, அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தவர்களா இருந்தாரு. இப்ப என்னமோ 282 இடத்துல ஜெயிச்சுட்டா உடனே இவர் என்ன செஞ்சிருவாரு? என்ன செய்ய முடியும்னால ஒன்றும் செய்ய முடியாது. மறுமையை நேசிக்கக்கூடியவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப நான் அந்த கொள்கை உறுதிக்கு சொன்னதெல்லாம் அந்த மோடிக்கும் பொருந்தும். மோடி என்ன செஞ்சாலும் என்ன வந்தாலும் ஒன்றும் செஞ்சுவிட முடியாது. இது மரணத்தை நேசிக்கக்கூடிய கூட்டம், எது வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய கூட்டம் இது. அதனால மோடி வந்துட்டான், அது பண்ணிடுவான், இது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து உலக நாடுகளினுடைய விஷயத்தை வச்சுதான் இவன் இங்க ஆட்சி புரிய முடியும். இங்க வந்து ஏதாவது சேட்டை பண்ணாதான் அங்க போடுவான் பொருளாதாரத்துல. உனக்கு பெட்ரோல் தர மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அரபு நாடுகள் டிக்ளேர் பண்ணாங்க, மகன் வந்து இவன் வந்து பாராளுமன்றத்திற்கு மாட்டு வண்டியில தான் போகணும், பெட்ரோல் இல்லாட்டினா நீ என்ன பண்ணுவ? உனக்கு வந்து உலக நாடுகள் பொருளாதார தடை விதித்தால் உன்னால என்ன செய்ய முடியும்? இப்ப ராஜபக்சே இருக்காரு இலங்கை, பௌத்த நாடு தான், பௌத்த நாட்டுல எஸ்எல்டிஜி பிரச்சாரம் பண்றோம், எஸ்எல்டிஜிக்கு எதிராக பொதுபல சேனா பிரச்சாரம் பண்ணுது, பொதுபல சேனா மிரட்டல் உருட்டல் ஒரு பள்ளிவாசல்லாம் இடிச்சான். இப்ப என்ன நிலைமை? அந்த உலக நாடுகளுடைய பிரஷர்ல மத நிந்தனைகள் பண்ணக்கூடாது, இதுக்கு தனியா போலீஸ்ல ஒரு பிரிவை போட்டு பொதுபல சேனாவை தூக்கி உள்ள வையி செய்யறானா? ஏன் செய்யறான்? விடுதலை புலிகளை கொண்டொழிச்ச மாதிரி முடியாது. காரணம் என்னன்னா, இங்க முஸ்லீம் சமுதாயத்தினுடைய அரவணைப்பா எல்லா பல ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்கிறான். நீ இந்த ஆட்டம்லாம் போட முடியாது. இப்பெல்லாம் நீ ஆட்டம் போட்டீங்கன்னா உனக்கு பதிலடி வந்து அல்லாஹ் கொடுப்பான் பதிலடி உனக்கு அப்படின்னும் பொழுது இதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. படைச்ச இறைவனுடைய பாதுகாப்பு இருக்கின்றது. இது மூலமா இன்னும் இவருடைய ஈமான் இன்னும் உறுதிப்படதான் இவன் வழிவகுத்து இருக்கின்றது. இவன் வந்துட்டானே, இப்ப இஸ்லாத்தை நம்ம பிடிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் உறுதி தான் அதிகமாகும். அதனால யாரும் மஞ்ச தேவையில்லை. இந்த மோடி இல்லை, மோடி மாதிரியான கோடி வந்தாலும் இறை நம்பிக்கையாளரை எதாவதும் அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது என்பதையும் சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாயிலவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்